மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பரிசுத்தவான்கள் என்றால் யார் என்ற தலைப்பிலே நான் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனங்களில் திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அந்த பரிசுத்தவான்கள் என்ற நிலையில் நாம் வாழும் பொழுது தேவன் உலகத்தில் நமக்கு தருகின்ற நன்மைகள் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். உங்கள் நினைவில் இருக்கின்றதா? கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு நன்மையை அருளி செய்து நம்மை மகிழ பண்ணுகிறார். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் சமாதானத்தை கூறுகின்றார். விலையேறப்பெற்ற விசுவாசத்தை பரிசுத்தவான்களாகிய நம்முடைய கையில் அவர் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அவருடைய தேவ வசனத்தை பரிசுத்தவான்களாகிய நமக்கு அதிகமாக வெளிப்படுத்தி தருகின்றார். மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தவான்களை மிக விசேஷமாய் பாதுகாக்கின்றார். அவருடைய பாதங்களை பாதுகாக்கின்றார், அவருடைய பாதைகளை பாதுகாக்கின்றார், அவருடைய ஆத்மாவை அவர் பாதுகாக்கின்றார், அவருடைய எல்லா காரியங்களையும் பாதுகாக்கின்றார் என்று நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலே இந்த பரிசுத்தவான்களுக்கு இனிவரும் நாட்களில் தேவன் வைத்திருக்கிறதான பாக்கியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட நமது வாழ்விலே இவ்வுலகத்தில், இந்த அழிந்து போகிற உலகத்தில் சில நன்மைகளை அவர் தருகிறார். அதே வேளையில் இவைகளெல்லாம் அழிந்து போகிற உலகமாயிருக்கின்றது, நம்மை விட்டு கடந்து போகிற வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கைக்கு அந்த பக்கம் நித்தியம் என்ற ஒரு மேன்மையானதை தேவன் நமக்காக வைத்திருக்கின்றார். அந்த நித்தியத்திலே பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன? இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற கடைசி கால சம்பவங்களிலே பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன? The role of the saints in the end time events and eternity என்ற தலைப்பிலே இவைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நித்தியத்திலும் கடைசி கால நிகழ்வுகளிலும் பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். நித்தியத்தை குறித்து பல்வேறு நிலைகளில் நாம் செய்திகள் அவ்வப்போது சொல்லுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த பரிசுத்தவான்கள் என்ற வசனங்களின் அடிப்படையில் எப்படி நித்தியத்திலே பரிசுத்தவான்கள் பங்கு என்ன என்கிற கண்ணோட்டத்தில் நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, இந்த நித்தியத்தில் அல்லது கடைசி கால சம்பவங்களுக்குள் நாம் கடந்து செல்வது என்பது எந்த வாசலிலே ஆரம்பமாகும்? ஒன்று நமது மரணம், இன்னொன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை. இந்த ரெண்டில் ஒன்றில் தான் ஒரு முடிவு, ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம் ஏற்பட போகின்றது. ஒன்றில் நம்மை மரணம் சந்திக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை சந்திக்கலாம். இந்த ரெண்டில் ஒன்று நம்மை சந்திக்கும் பொழுது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்விலிருந்து ஒரு பெரும் மாற்றம் சம்பவித்துவிடும். அதுக்கு பிறகு நாமே நினைத்து நாமே சில காரியங்களை தீர்மானித்து செய்து கொள்ள இயலாது. நம்மை சரிபடுத்திக் கொள்ள அதுக்கு பிறகு வாய்ப்பில்லை. நம்ம இப்பொழுது இருக்கிற தெய்வீக நிலையிலிருந்து ஒருபடி முன்னேற்றவோ மாற்றவோ நமக்கு உரிமை இல்லை. எனவே முதலாவது the death of the saints, பரிசுத்தவான்களின் மரணம், அதிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். மரணம் என்பது ரெண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வெளிப்படுத்தல் 14:12 சொல்லப்பட்டிருக்கின்றது, 14:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்குள் மரிக்கிற பாக்கியமான மரணம், இன்னொன்று அது அல்லாத பரிதாபமான ஒரு மரணம். ரெண்டே மரணங்கள். இதிலே பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மரணம் ஒரு பாக்கியமான மரணம். ஹல்லேலூயா. சங்கீதம் 149:5 சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் கெம்பீரிப்பார்கள். ஹல்லேலூயா. 116:15 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய படுக்கை அது அழுகையின் இடம் அல்ல, அது நம்பிக்கை இழப்பின் படுக்கை அல்ல, அது கம்பீரிக்கின்ற படுக்கை. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய மரணம் என்று சொல்வது அது தேவனுடைய பார்வையிலே மிக அருமையான மரணம், அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையில் கம்பீரிப்பார்கள் என்ற வசனத்தை நான் எங்கு பிரசங்கித்தாலும் நம்முடைய சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உதாரணமாய் சொல்லுவது உண்டு. நம்முடைய சபையிலே கைசால விளையிலே நம்முடைய பிரதர் கிறிஸ்தாஸ் ஏசுதாஸ் சகோதரர்களுடைய தாயார், அவர்கள் ஒரு முறை வயதான நாட்களிலே விழுந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு நான் செபிப்பதற்காக அவருடைய வீட்டிலே கடந்து சென்றேன். அப்பொழுது அவர்களை கட்டிலே படுக்க வைத்திருக்கிறார், விழுந்து விட்டார்கள், உடம்பிலே நல்லா அடிபட்டிருக்கிறது, கடுமையான வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் விசாரித்து ஜெபிக்க ஆரம்பித்ததுதான் உண்டு. என் ஜெப சத்தத்திற்கு மேலாக அந்த தாயார் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி அந்த கடுமையான வேதனையின் நடுவிலே அந்த படுக்கையிலே ஆவியில் கம்பீரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்குதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை என் கண்முன்னாலே நடைமுறையாக நான் பார்த்தேன். பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் கம்பீரிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் மற்ற மனிதர்களுக்கு ஒரு வியாதி படுக்கை என்று சொல்லும் பொழுது அதோடு நம்பிக்கை போயிற்று, வேதனைகள் ஆரம்பமாயிற்று, பல மனதிலே பலவிதமான குமுறல்களும் கஷ்டங்களும் பல எண்ணங்களும் வந்து வியாதிக்கு மேலாய் அந்த எண்ணங்கள் அவர்களை பாதித்து கஷ்டத்துக்குள் ஆக்கி போடுகிறது. அவர்கள் ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் படுத்துக் கொண்டிருப்பார்கள். பேசுகிற வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கும். அவர்கள் வாயிலிருந்து வருகிறதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் பாருங்கள், பரிசுத்தவான்களும் படுக்கையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தால் கூட அந்த படுக்கையிலும் அவர்கள் கம்பீரிக்கிறவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் முடியும், விசுவாசத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் முடியும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பரம வாக்கியங்களின் பங்குகளை நன்கு தங்களுக்கு மனதிலும் தங்களுடைய வாழ்விலும் பதித்துக் கொண்டவர்கள், அதை உண்மை என்று நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த படுக்கையிலே கம்பீரிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பரிசுத்தவான்களுடைய படுக்கை கூட விசேஷமானது. ஆமென். என்ன பரிசுத்தவான்கள் தாங்கள் செய்த பாவத்தினாலே படுக்கையிலே வைக்கப்படவில்லை. அவள் ஏற்கனவே பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களை இன்னும் தூய்மை ஆக்கும்படி இன்னும் சில சுபாவ பக்குவங்களில் தம்மை போல மாற்றி இன்னும் உன்னதமான ஒரு மகிமையின் நிலைமை அவர்கள் அடைவதற்காக வேண்டித்தான் கர்த்தர் படுக்கையில் ஆக்கி வைக்கின்றார். எலிசா என்கிற தீர்க்க தரிசி, எலியா தீர்க்க தரிசி பார்க்கிலும் ரெண்டு மடங்கு வல்லமை உள்ளவர். அவர் ரெண்டு மடங்கு அற்புதங்களை செய்தவர். ஆனால் அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டு வியாதி படுக்கையில் மரண படுக்கையில் இருந்து மரணம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்த பிறகு கூட ஓராண்டு கழித்து ஒரு பிரேதம் தற்செயலாய் அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய எலும்பை தொட்ட பொழுது அந்த எலிசாவின் எலும்புக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு வருஷமான எலும்புக்குள்ள இருந்த வல்லமை அந்த பிரேதத்தை உயிரோடு எழும்ப செய்தது என்றால் எலிசாவுக்குள் எவ்வளவு வல்லமை இருந்தது என்று பாருங்கள். அவ்வளவு வல்லமை எலும்புக்குள் இருந்த பொழுதோ தேவன் அவரை படுக்கையில் வைக்க சித்தமானார். வியாதியினால் மரணத்தை சந்திக்க தேவன் வைத்தார். தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. தனக்குள்ளே இவ்வளவு வல்லமை இருக்கும் பொழுது ஏன் அவருடைய நோய் குணமாகவில்லை என்று சிலர் கேள்வி கேட்பார்கள். தேவனுடைய சித்தமும் வேலையும் இருக்கின்றது. பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களை தேவன் நடத்துகின்ற வழிகளை ஆவியை பெற்றவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் இதையும் அதையும் பேசுவார்கள், இடறி போவார்கள். ஆகவே பரிசுத்தவான்களுடைய படுக்கை என்பது தேவன் கவனமாய் பார்க்கிற இடம். அங்கே அவர்கள் கூக்குரலிட மாட்டார்கள், அவர்கள் கம்பீரிப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய மரணம் என்று சொல்லுவது தேவன் கூர்ந்து நோக்குகிற, கவனித்து பார்க்கிற, கவனமாய் ஒவ்வொரு காரியங்களை நடப்பிக்கிற ஒரு இடம், ஒரு நேரம். பரிசுத்தவான்களுடைய மரண சமயம் தேவன் முழு பொறுப்பெடுக்கிறார். அவருடைய தூதர்கள் சூழ நிற்கிறார்கள். இந்த ஆத்மாவை பத்திரமாக அங்கே பரதீசிலே இளைப்பாறும் ஸ்தலத்திலே கொண்டு சேர்க்கதற்காக வேண்டி தேவன் மிக கரிசனையோடு கவனத்தோடு காரியங்களை செய்வார். பிசாசு மோசையின் சரீரத்தை குறித்தே தர்க்கிக்க வந்தவன் தர்க்கிக்கலாம், போராடி பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரு பொழுதும் பரிசுத்தவானுடைய ஆத்மாவை சத்துருடைய கையிலே ஒப்பு கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. க்ஷேமமாக அதை இளைப்பாறுதலில் சேர்ப்பார். எனவே அன்பானவர்களே, இதுதான் பரிசுத்தவானுடைய மரணம். வாசிப்போம் வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்தில் இருந்து
ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடப்போ. ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி. இந்த வசனம் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம் தான், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு அதுக்கு பிறகு எந்த பிரயாசங்கள் கிடையாது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பார்கள், அவர்கள் பூமியில் செய்த கிரியைகளும் அவர்களோட கூட போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்கவுண்ட் அப்படியே இருக்கும், மெயின்டைன் பண்ணப்படும், அதன்படிதான் அவர்களுக்கு மகிமையிலே பிரதிபலங்கள் பங்குகள் எல்லாம் கொடுக்கப்படும். எனவே இப்படியாக ஒரு நல்ல மரணம், ஆவியானவர் ஃபுல் ரோல் பிளே பண்றார், அவர் தான் அதை முற்றிலும் பொருட்படுத்து இந்த ஆத்மாவை பத்திரமா இழைப்பார்கள் ஸ்தலத்துல சேர்த்து அந்த ஆத்மாவுடைய கிரியைகளை எல்லாம் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணி கையெழுத்து வைத்து சீல் பண்ணி முத்திரை போட்டு பத்திரப்படுத்தி அதை நித்தியத்துக்கென்று ஆயத்தமாக இழைப்பார்கள் ஸ்தலத்திலே க்ஷேமமாய் அனுப்பி வைக்கிறார். ஆகவே பரிசுத்தவானுடைய மரணம் அவ்வளவு விசேஷமானது. மோசே என்கிற பக்தனுடைய சரீரத்தை கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு மனிதனுடைய அந்த அடக்க ஆராதனை மட்டும்தான் தேவன் நடத்தின அடக்க ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த மனிதனை தேவன் கனம் பண்ணினார். அவன் எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக இருந்தவன். அந்த பாக்கியம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு தேவஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிப்பேன் என்று சொல்லி அவன் இறங்கி வந்தவனாக்கும். அவன் விட்டு வந்த உலக மேன்மைகளை தேவன் நினைத்திருந்தான். அவன் விட்டு வந்த எகிப்தின் பாவ சந்தோஷங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை அவன் எகிப்திலே இருந்து ஒரு பார்வோனாக மாறியிருந்தால் அவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரமிட் என்று சொல்லுகிற கல்லறை கிடைத்திருக்கும். அந்த பார்வோன்களுக்கு அதுதான் பெரிய பெருமை. பிரமிடுகள் என்கிற உலக பிரசித்தி பெற்ற உலக அதிசயங்களில் ஒன்றான கல்லறை பிரமிட். ஆனால் மோசே அந்த பிரமிடு வேண்டாம் என்று விட்டு வந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் மலையின் மேலே அவரே அவர் கையிலினால் அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணினார். கரங்களை தண்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உலகத்திலே எந்த மேன்மையை ஒருவன் கர்த்தருக்காக கிறிஸ்து இயேசுவுக்காக வேண்டாம் என்று விட்டு இறங்கி வருகிறானோ அவனை அப்படியே கனம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சில காலம் நாம் தாழ்மையாய் நடக்க வேண்டிய நிலைமைகள், பல பரிகசிப்பார்கள், இவன் நல்ல வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறான், ஏன் தெரியுமா, வேலையை விட இங்கதான் சம்பாத்தியம் அதிகம், அதனால வந்திருக்கான் பரியாசமா பண்ணுவார்கள். சிலர் நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்ய போற இடத்துல கேட்பாங்க, எவன் உன்னை அனுப்பி விட்டான், எவன் காசு தந்து உன்னை அனுப்பி விட்டான்னு சொல்லி ஏதோ நம்ம பிழைப்புக்காய் அலைகிறவர்களை போல சீப்பா மோசமா பேசுவார்கள். நம்முடைய உள்ளம் அப்படியே வேதனைப்படும். நான் இதுக்காகவா வந்தேன், உன்னை ஆத்மா காப்பாற்றப்பட வேண்டும் என்றல்லவா உன்னை நேசித்து நான் உன்னை உனக்கு சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறேன், ஆனா நீ கேட்கிற கேள்வி இப்படி எல்லாம் கேட்கிறாயின்னு சொல்லி உள்ளங்கள் வேதனைப்படும். ஆனா நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், அந்த நேரங்களில் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். காரணம், உங்களுக்கு பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மேன்மைகளை எல்லாம் உலகத்துல நீங்க விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறீங்களோ, இயேசுக்காக எதையாவது செய்கிறீங்களோ, அதெல்லாம் அப்பா கவனமா வச்சுட்டு உங்களை இம்மையிலும் மறுமையிலும் கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இப்படியாக பரிசுத்தவான்கள் தனக்காக வாழ்ந்தபடினால் அவருடைய மரணத்திலே தேவன் முன்னின்று காரியங்களை நடத்துகிறார். ஆமென். எனவே அன்பானவர்களே, பரிசுத்தவான்களுடைய மரணங்கள் நடக்கும் போது சபையும் அந்த கனத்தை அந்த அந்த இடத்துல கொடுக்கணும். கர்த்தர் உடைய பார்வையில் அது அருமையான. அப்போ ஒரு அடக்க ஆராதனை ஒரு துக்க வீடுன்னா விசுவாச மக்கள் எல்லாம் அங்கே போக வேண்டும். அங்கே போய் அந்த வீட்டாரோடு இருந்து சில பாடல்களை பாடி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அந்த நேரத்தில் நாம் அவர்களோடு கூட நிற்க வேண்டும். அந்த அடக்க ஆராதனையில் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். ஏன்னா கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு அடக்க ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதை கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நாம் கனப்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏதோ போவோம் பார்ப்போம் வருவோம் அப்படி அல்ல, நாமும் அந்த இடத்தில் நின்று நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். அது தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. சரி, இப்படியாக இந்த மரணம் என்பதே விசேஷமானது. ஒன்று கொரிந்தியர் 15:54 சொல்லுகிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ ஒரு நாள் மரணம் என்பது முழுவதும் ஜெயமா விழுங்கப்படுமா?
அது இயேசுவின் வருகையின் நாள், பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுகின்ற நாள். அன்றைக்கு இந்த மரணம் என்பது முழுசு ஜெயமா விழுங்கப்பட்டிருமா? ஆனா அதற்கு எப்படி நாம் ஆயத்தமாக வேண்டும் தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:4 சொல்லுகிறது, அன்றாடமோ மரணம் ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. நமது வாழ்க்கையிலே மரணம் என்பது பலவிதத்தில் போராடுகிறது. மரணம் நேரடியாய் வந்து போராடாது, அதனுடைய முகம் பாவம், sin is the face of death. பாவம் தான் மரணம் என்கிற அரக்கனுடைய முகம். ஆனா அந்த முகம் வந்து பார்க்க அழகா இருக்கும். பாவம் செய்வது மனுஷனுக்கு ஆசையா இருக்கும், அழகா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும். இந்த முகத்தை வைத்துக் கொண்டு பொல்லாத மரணம் என்கிற அரக்கன் அநேகரை தன் பின்னே இழுத்து செல்லுகிறான். இந்த மரணத்தின் கூர் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவம் என்கிற ஒரு கொக்கியை வைத்துதான் இந்த மரணம் என்கிற தூண்டில் ஒவ்வொரு ஆத்மாவை கவ்வி இழுத்துக் கொள்கின்றது. பாவம் என்பதற்குள் யார் வாழ்கின்றீர்களோ, இன்னொரு பக்கம் சொன்னார், இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளாமல் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அந்த மரணம் என்கிற அரக்கனுடைய கைக்குள் தான் இருக்கிறீர்கள். அந்த மரணம் என்பது உங்களுக்கு ஆத்மீக மரணத்தையும் நித்திய நித்தியமாய் அக்னி கடலிலே விழுந்து அங்கே அந்த அவியாத அக்னி, சாகாத புழு, இப்படிப்பட்ட வேதனைகளை நித்திய நித்தியமாய் அடைகின்ற பரிதாபத்திலும் உங்களை தள்ளும். அதுக்கு பேர் தான் 2வது மரணம், ஆவிக்குரிய மரணம், 2வது மரணம், சரீர மரணம், எல்லா மரணமும் அந்த பாவத்துல வாழுகிற மக்களுக்கு உண்டு. ஆனால் பாவத்தை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி மீட்கப்பட்ட மக்கள், பரிசுத்தமாக்கப்படுகின்ற மக்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, தேவ வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்று, தேவ வசனத்தின் சத்தியத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாகிறவர்களுக்கு இந்த பாவம் என்பது அவருடைய வாழ்க்கையில முறியடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஆவிக்குரிய மரணம் முறியடிக்கப்பட்டு விட்டது. அந்த 2வது மரணம் என்று சொல்லுகிற அக்னியும் கந்தகம் எரிகிற கடல், நித்திய ஆக்கினை ஸ்தலம், அது இவர்களுடைய வாழ்க்கையில் முறியடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்தால் ஒரே ஒரு மரணம் தான் வர முடியும், அது சரீர மரணம். அதுவும் பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. ஹல்லேலூயா. எனவே நம்மோடு போராடுகிற பாவத்தை, பல ரூபங்களில் பல விதங்களில் போராடுகிற பாவத்தை அனுதினமும் அவருடைய வசனத்தின் போதனையினாலும் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தின் பலத்தினாலும் ஜெயித்து பரிசுத்தமாகுதல் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டிய காரியம். ஒருவேளை மரணம் வந்தால் நாம் போய் இளைப்பார் ஸ்தலத்தில் இளைப்பாறிக் கொண்டிருப்போம். அப்பொழுது இயேசுவின் வருகை சம்பவிக்கும். அது திடீரென்று சம்பவிக்க போகின்றது. அந்த வருகையிலே என்ன நடக்கும்? இயேசு திடீரென்று பரலோகத்தில் இருந்து இறங்கி ஆகாயத்திலே வருவார். ஆகாயத்திலே வரும் பொழுது சங்கீதம் வாசியுங்கள். சங்கீதம் 50:5 என்பார். அவர் இறங்கி வரும்பொழுது என்ன சொல்லுகிறாராம், இப்ப எதுக்காக நான் வருகிறேன், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ண என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோட என்ன செய்யணும், சேர்த்துக் கொள்ளணும். அதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி ஆகாயத்திலே வருகிறார். ஒரு ஆகாயத்திலே வரும் பொழுது இதுதான் அவர் சொல்லுகிறார், என்னோடு சேருங்கள். யாரை சேர்க்க வேண்டும்? பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். எந்த பலி? அவருடைய சிலுவையின் பலி. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் தன்னையே பலியாக்கினாரே, அதன் மூலம் பாவ மன்னிப்பாகி மீட்பை உண்டு பண்ணினாரே. அந்த பலியினால், இயேசுவின் இரத்தத்தினால் பாவமர கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள் உடன்படிக்கை செய்தவர்கள் அதன் அனுபவத்திலே நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய பரலோக முத்திரையை பெற்றுக் கொண்டவர்கள், பரிசுத்தமாய் வசனத்தின்படி வாழ்கின்றவர்கள், வாழ்ந்தவர்கள், இவர்கள் தான் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணின தேவனுடையவர்கள். இவர்களை கூட்டி சேர்க்கும்படி, பரிசுத்தவான்களை தன்னோடு சேர்க்கும்படி இயேசு வருகிறார். இதனுடைய விளக்கத்தை தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஆகிய வசனங்களில் தெளிவாய் படிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கூடவே வாஸ்து உதவி செய்ய கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதுதான் நடக்க போகிறது, இதுதான் ஆண்டவருடைய ரகசிய வருகைன்னு சொல்றோம். அது சீக்கிரமா நடக்க போறது. பைபிள்ல இதுக்கு கொடுத்திருக்கிற பெயர் எடுத்துக்கொள்ளப்படுதல். பரிசுத்தவான்களை பூமியில் இருந்து எடுத்து தன்னுடனே சேர்த்துக் கொள்ளுது. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னோட கூட்டுங்கள் என்பா, ஹல்லேலூயா. இதுதான் உடனே நடக்க போகிறது. இது நடக்கும் பொழுது ஏற்கனவே மரணம் அடைந்து அங்கே இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே இருக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் மகிமை அடைந்தவர்களாய் மறுரூப சரீரம் பெற்றவர்களாய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது எப்படி எழுந்து வந்தாரோ அதுபோல எழுந்து வந்து அங்கே வானத்திலே இயேசுவை சந்திப்பார்கள். அவர்கள் சந்திக்கின்ற ஒரு இமைப்பொழுதுக்குள்ளே அவர்களோடு கூட அடுத்த பேட்சாக அந்த வேளையில் இந்த பூமியில் உயிரோடு இருக்கின்ற பரிசுத்தவான்கள், ஆயத்தமாயிருக்கின்ற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ரெண்டு கூட்டத்தாரும் அப்படியே இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே. ஒன்று சேர்ந்து ஏழு ஆண்டுகள் ஜனங்களை உபத்திரவப்படுத்துகின்ற மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருப்பார்கள். அதிலே முக்கியமாக யூதர்கள் அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள். மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களில் கைவிடப்பட்டவர்கள் அவர்களும் அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள். இந்த பரிசுத்தவான்கள் என்ற கூட்டத்தில் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தவர்களில் ஒரு கூட்டம் சரியான பரிசுத்தமும் ஆயத்தமும் இல்லாத காரணத்தினாலே இயேசு கிறிஸ்து மத்தியவானத்தில் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறதில் விடுபட்டார்கள். அவர்கள் இப்பொழுது நல்ல உணர்வடைந்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது போல அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவித்து விட்டது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை தன்னோடு சேர்த்து கொண்டார். ஐயோ, நான் கைவிடப்பட்டு போனேனே,
இப்பொழுது இவர்கள் எப்படியாயிலோ இனி இந்த அந்திகிறிஸ்துடைய முத்திரையை தரிக்காதபடி அவருடைய சிலையை வணங்காதபடி தான் இயேசுக்கு பிரியமாக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை காத்து மரித்தாலும் உபத்திரம் அனுபவித்தாலும் பரவாயில்லை அந்த பரலோகத்தை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாய் இயேசுக்காக வாழுவார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட கிருபையின் நாட்களை போல அன்றைக்கு இயேசுக்காய் வாழ முடியாது, அவ்வளவு சுலபம் கிடையாது. இன்றைக்கு சபை இருக்கிறது, பைபிள் இருக்கிறது, பைபிளை போதிக்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், நாம் மற்றவர்களை பார்த்து வாழுகிறதுக்கு எத்தனையோ சாட்சிகள் நம்மை சூழ இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் இருக்கிறது, இது ஒன்றும் அன்னைக்கு இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் தமது பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். இங்கே எல்லாம் யார் இருக்குது? இந்த அந்திகிறிஸ்து, கள்ளத்தீர்க்க தரிசியம், இந்த வலுசற்பத்தின் ஆவி, அந்த சாத்தானம் தான் இருக்கிறான், அவனுடைய ஆவிகளும் தான் இருக்குது. அப்போ எந்த அனுகூலமும் இருக்காது. அப்ப இப்போ இந்த நல்ல காலத்திலே வாழ முடியாதவங்க அந்த காலத்துல இயேசுக்கா வாழ்வதுன்னு சொல்வது கஷ்டம். ஆனா அதிலும் சில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அவர்கள் வைராக்கியமா நிற்பார்கள். கடைசியில பாடுகள் மேல பாடுகள் பட்டு மரணத்தை விரும்பினாலும் மரணமும் வராது, அவ்வளவு வேதனை எல்லாம் பட்டு கடைசியில எப்படியோ ரத்த சாட்சியா மரிப்பார்கள். ரத்த சாட்சியா மரிக்கிறது தான் அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அன்னைக்கு, இல்லைன்னா தொடர்ந்து பயங்கரமான பாடுகள் தான். இப்படி இரத்த சாட்சிகளாக மறிக்கிறாள் பாருங்க, அவர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே.